ஆர்பிஐ வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கு சிவியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது நமக்கு தெரியும். February 29th அப்புறம் அவங்களுடைய ரொம்ப முக்கியமான சில சர்வீசஸை அப்சர்வேட்லி பேன் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து நம்மளை யூசர்ஸை வந்து எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் February 29th அப்புறம் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், பேடிஎம் வாலெட்டாக இருக்கட்டும், என்சிஎம்சி கார்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃபாஸ்டாகாக இருக்கட்டும், அண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், இது எதையுமே வந்து டாப் அப் பண்ண முடியாது. அதாவது அதுக்குள்ளே பணம் போடுறது, கிரெடிட் பண்ணுற மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே February 29th அப்புறம் பண்ண முடியாது. பட் அது வரைக்குமோ இல்லை February 29th அப்புறமோ ஏற்கனவே இருக்கக்கூடிய பேலன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் புதுசாக கிரெடிட் ஆகிற எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு மேலே பேடிஎம்மோட ஃபாஸ்டாக்ஸை எப்படி அவங்க ஆப்ரேஷனாக வச்சிருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு தற்சமயம் அவங்க எந்த விதமான விளக்கமும் கொடுக்கல. பட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் கூட யார் கூடையாவது கொலாபரேட் பண்ணி அதை ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ட் February 29th வரைக்கும் தான் எந்த விதமான கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸும் அலவுட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ February 29th வரைக்கும் இனிஷியேட் பண்ணப்படக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணப்படுறதுக்கான டைம் லைன் வந்து March 15 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியேட் பண்ணப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் March 15th கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கணும், அதுக்கப்புறம் எந்த டிரான்சாக்ஷனும் செட்டில் ஆகாது. ஸோ நீங்கள் பேடிஎம் வாலெட் வச்சுருந்தா அதை நான் போர்ட் பண்ண முடியுமானா, அந்த ஆப்ஷனும் இப்போ கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஏதாவது அதில் பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். மேற்கொண்டு டாப் அப் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அதை யூட்டிலைஸ் பண்ணிவிடுங்க.